விரைவு செய்திகள். நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி 4 மாநிலங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் மாநில பிஜேபி தலைவர் சாமிநாதன் தலைமையில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வெற்றி ஊர்வலம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் மாவட்ட பிஜேபி தலைவர் பாலசுந்தரம் தலைமையில் அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கரூர் மாவட்ட பிஜேபி தலைவர் வி வி செந்தில்நாதன் தலைமையில் அக்கட்சியின் தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் நகர பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மேற்கு நகர தலைவர் அதிசயம்குமார் தலைமையில் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது. பிஜேபி தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்ட பிஜேபி தலைவர் வேதா சுப்பிரமணியம் தலைமையில் தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கத்தில் அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நடனமாடி கொண்டாடினர். இது தவிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 29 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்டனர். சென்னை வந்த மீனவர்களை மாநில பிஜேபி மீனவர் அணைத் தலைவர் சதீஷ்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் மீனவர்கள் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொரோனா பரவல் அச்சம் காரணமாக ரயில்களில் பயணிகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர்வைகளை மீண்டும் வழங்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. இதன்படி இனி ரயில் பயணிகளுக்கு கம்பளி போர்வைகள் வழங்கப்படும். ரயில்களில் திரைத்துணிகள் வழங்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டை விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ள ரயில்வே துறை புதிய நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருவதாக விளக்கமளித்துள்ளது. காசநோய் குறித்து பள்ளி கல்லூரி அளவில் மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என அறிவித்துள்ள தமிழக காசநோய் தடுப்பு திட்டத்துறை இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே இலக்கு என்று தெரிவித்துள்ளது. சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகமும் தமிழக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த காசநோய் ஒழிப்பு குறித்த ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கு சென்னை தேனாம்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. இதில் உலக சுகாதார நிறுவனத்தின் காசநோய் தடுப்பு பிரிவு ஆலோசகர் பிரபு சரவணன், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் புதுதில்லியில் நடத்திய வேளாண் அறிவியல் கண்காட்சியின் 2வது நாளில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 12,000 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். தொழில்நுட்ப அறிவுடன் தற்சார்பு விவசாயியை உருவாக்குதல் என்ற கருப்பொருளில் இந்த விவசாய கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1,100 குவிண்டால் கலப்பின விதைகளை வாங்கிய விவசாயிகளுக்கு இந்த கண்காட்சியில் ஸ்மார்ட் விவசாயம், இயற்கை விவசாயம், அதிக உற்பத்திக்கு ஹைட்ரோபோனிக், ஏரோபோனிக் விவசாயம் மற்றும் வேளாண் ஏற்றுமதி குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னையில் உள்ள வெளிநாட்டு அஞ்சலக பார்சலில் 32 போதை மாத்திரைகளையும் 419 கிராம் கஞ்சாவையும் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். நெதர்லாந்திலிருந்து விஜயவாடா மற்றும் ஹைதராபாத் நகரங்களைச் சேர்ந்த 2 நபர்களின் முகவரிக்கு வந்த பார்சலை திறந்து பார்த்தபோது போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றொரு பார்சலில் 419 கிராம் எடையுள்ள உலர்ந்த கஞ்சா இலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இவற்றின் மதிப்பு 1,61,000 ரூபாய் என்று சென்னை விமான நிலைய சுங்கத்துறை தெரிவித்துள்ளது.